ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, 10ஆம் வகுப்பு தகுதிக்கு மாதம் 50,000 சம்பளத்தில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள கல்லூரியில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா, கிளர்க்கு, அலுவலக உதவியாளர் உட்பட 12 விதமான பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா, மினிமம் 5th படித்தவங்கலேருந்து 8th படித்தவங்க, 10th படித்தவங்க, 12th படித்தவங்க, ஏதோ ஒரு டிகிரி படித்தவங்கன்னு சொல்லி அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது, நேர்முக தேர்வு மட்டும்தான். விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 12/10/2021. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இரு பாலர்களுமே விண்ணப்பி. ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்க்கான லிங்க்கு. ஸோ இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் PDF ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. அதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணுமோ இணைச்சி அவங்களுக்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டியதான். ஸோ வாங்க, எந்த அட்ரஸ்க்கு விண்ணப்பிக்கிறது, எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. அதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணுமோ இணைச்சிட்டு இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அட்ரஸ்ஸு. ஸோ அந்த அட்ரஸ்க்கு 12/10/2021 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலியமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைச்சி சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதி அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து மற்றும் புதுப்பிக்கப்பட்டு இருந்தால் அதற்கான ஜெராக்ஸு, ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸு, ஆதரவற்ற விதவையாக இருந்தால் அதற்கான ஜெராக்ஸு, தமிழ் வழி கல்வியில் பயின்றதற்கான அதற்கான ஜெராக்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இணைக்கணும். இதோட சுய முகவரியுடன் முத்திரை விலை ஒட்டப்பட்ட உரை அதையுமே பார்த்திங்கன்னா இணைச்சி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா ஒன்றும் கிடையாது, மற்றொரு போஸ்ட் கவர் வாங்குங்க. ஸோ அதில் 2 அட்ரஸில் உங்கள் வீட்டு அட்ரஸை எழுதுங்க. எழுதிட்டு அதில் வந்து ஒரு ஸ்டாம்ப் ஒன்று ஒட்டிடுங்க. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸோட இணைச்சிருங்க. இணைச்சி அதையுமே அவங்க போஸ்ட் மூலமாக அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஏன் மற்றொரு போஸ்ட் கவரை இணைச்சி அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்றும் கிடையாது, இன்டர்வியூவுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் கவர் மூலியமாக கால் லெட்டர் பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இளநிலை உதவியாளர், தட்டச்சர், ஆய்வுக்கூட உதவியாளர்னு சொல்லி ஒரு 12 விதமான பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புகளுக்கான வயது வரம்பு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, பொதுப்பிரிவினருக்கு 30 வயதுக்குள்ளே இருக்கணும், பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 32 வயதுக்குள்ளே இருக்கணும், எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணும். சம்பளம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு விதிகளின்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இளநிலை உதவியாளர் பொறுத்தவரையும் 10th படிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். தட்டச்சருக்கு பார்த்தீங்கன்னா 10th+ டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஆய்வுக்கூட உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா 10th-12th படிச்சிருக்கணும். அப்புறம் கிளர்க்குக்கு அதாவது பரிவரை எழுத்தருக்கு பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருக்கணும். அப்புறம் அலுவலக உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா 8th படிச்சிருக்கணும். ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் இருக்க அனைத்து போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மொழி எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்க தியாகராஜா கல்லூரியிலேருந்து தான் வந்திருக்கு. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் தர. ஸோ செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.